உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பெத்த பாசமோ வளர்த்த பாசமோ அவன் என்ன ஏமாத்தினத என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அண்ணன் அவன் கொன்னத என்னால பொறுத்துக்க முடியலங்க. அம்மா வேண்டாம்மா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்கம்மா. நான் அப்படிப்பட்டவன் இல்லம்மா. இவன் நிக்க வேண்டாம், போக சொல்லுங்க. இவன அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் செத்தாலும் அவன் வந்து என்ன பார்க்க கூடாது. போயிடுறமா, நீங்க வேற எதுவும் சொல்லிடாதீங்க. அதை என்னால தாய்க்க முடியாது. ஆனா ஒண்ணுமா, சொத்துக்காக மட்டும் நான் இந்த வீட்டுல இருந்தேன் நீங்க நினைச்சிடாதீங்கம்மா. உங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்க இருந்தேன். ராஜா எங்க பாருங்க, அம்மா சொல்லிட்டதுனால நீ என் புள்ள இல்லை ஆயிடாது. எனக்கு நீ தான் புள்ள, நீ மட்டும்தான் புள்ள. என்ன ஐஸ்வர்யா, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, எதுவும் ஆகாது, எல்லாமே சரியாயிடும். நீ போய் படுத்துங்க. இல்லங்க, எதுவும் சரியாகாது. இதை இனிமே சரி பண்ணவும் முடியாது. சரி ஆகிறதும் சரி ஆகாம இருக்கிறதும் நம்ம மனச பொறுத்தா இருக்கு ஐஸ்வர்யா. எப்பவுமே நாம எதை எப்படி எடுத்துக்கிறோமோ அது அப்படிதான் நம்ம மனசுலயும் இருக்கும். என்னால நடந்த எதையுமே ஏத்துக்கவே முடியலங்க. ராஜா நம்ம பையன்னு நினைச்சு ஏமாந்துட்டோமேங்க. அப்படி இல்ல ஐஸ்வர்யா, இங்க பாரு, அவன் நம்ம பையனா வாழ்ந்துட்டான். நம்ம உயிரோடவும் உணர்வோடவும் கலந்துட்டான். ராஜா நம்ம புள்ளதான், அத மாத்த நினைச்சாலும் மாத்த முடியாது. நாம் அவனுக்கு உண்மையா தானங்க நடந்துகிட்டோம். ஆனா அவன் நம்ம கிட்ட உண்மையா நடந்துக்கலையேங்க. அவனோட சூழ்நிலையும் நம்ம நினைச்சு பார்க்கணும்ல. நீ நினைக்கிறத நான் நினைக்க முடியாது. அதே மாதிரிதான் அவன் நினைச்சிருப்பான்ல, அதுக்காக தான் உண்மையவே மறைச்சிருக்கான். ஐஸ்வர்யா அதையே நினைச்சிட்டு இருக்காத. நீ போய் படு, போ. படுத்தா எனக்கு தூக்கம் வரலங்க, என்னால தூங்கவும் முடியாது. இத்தனை வருஷமா நாம ஏமாந்து போயிருக்கோமேங்க. அத நினைக்க நினைக்க எனக்கு எனக்கு என்னென்னமோ தோணுதுங்க. சொந்தம்னு நினைச்சவன் சொந்தம் இல்ல. இனிமே உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் தான் சொந்தம். எனக்கு அந்த ரூம்ல தனியா படுக்க தைரியம் இல்லைங்க. நீங்க என் பக்கத்துல இருங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஐஸ்வர்யா இங்க பாரு, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐஸ்வர்யா எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு நீ மட்டும்தானே இருக்க. அடக்கூடாது, தூங்கலாம், ரிலாக்ஸ்.
என்னங்க நின்னுட்டீங்க? பவானி, இந்த வீட்டுக்குள்ள வர்றதுனாவே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பிரச்சனை வருமோ, என்ன அவமானம் வருமோன்னு மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஏங்க, பிரச்சனை ஆனதுனாலதானே நம்ம வந்திருக்கோம். நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலங்கிறப்போ நாம எப்படிங்க விசாரிக்காம இருக்க முடியும்? வாங்க, என்னன்னு கேட்போம். வாங்க. ராஜா, அஞ்சலி. ஓ, அவங்க வேணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. மகதி, போ போய் ராஜா அஞ்சலிய கூட்டிட்டு வா. சரிம்மா. என்னங்க, போனவங்க திரும்பி வந்துட்டாங்க நினைக்கிறேன். இல்ல பவானி, எனக்கு என்னமோ அப்படி தோணலை.